ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 39. க்வஜித்ருதத்தி வைகுண்ட சிந்தா சபல சேதன க்வஜித் தசதி தச்சிந்தா ஹலாத் உத்காயதி க்வசித். வேர்ட் பை வேர்ட் மீனிங். க்வசித் சில சமயம், ருதத்தி அழுவார், வைகுண்ட சிந்தா கிருஷ்ணரை பற்றிய எண்ணங்களால், சபல சேதன மனக்கலக்கம் உடையவராக, க்வசித் சில சமயம் ஹசதி சிரிப்பார், தச்சிந்தா அவரை பற்றிய சிந்தனையால் ஆஹ்லாத ஆனந்தமடைந்து, உத்காயதி உறக்கப்பாடுவார் க்வசித் சில சமயங்களில். டிரான்ஸ்லேஷன். கிருஷ்ண உணர்வில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தினால் பிரஹ்லாத மகாராஜா சில சமயங்களில் அழுவார், சில சமயங்களில் சிரிப்பார், சில சமயங்களில் ஆனந்தத்தை வெளிப்படுத்துவார் மற்றும் சில சமயங்களில் உறக்கப்பாடுவார். பர்பட் பை ஷில பிரபா ஜெய் ஷில பிரபுபாத். ஒரு பக்தரை ஒரு குழந்தையுடன் ஒப்பிடுவதை இந்த ஸ்லோகம் மேலும் தெளிவுபடுத்துகிறது. ஒரு பக்தரை ஒரு குழந்தையுடன் ஒப்பிடுவதை இந்த ஸ்லோகம் மேலும் தெளிவுபடுத்துகிறது. ஒரு தாய் தன் பச்சிளங்குழந்தையை கட்டிலில் அல்லது தொட்டிலில் விட்டுவிட்டு குடும்ப கடமைகளை கவனிக்க சென்று விட்டால், தன் தாய் சென்று விட்டதை உடனே அந்த குழந்தை புரிந்து கொண்டு அழுகிறது. ஆனால் தாய் திரும்பி வந்து குழந்தையை கவனித்து கொள்ளும்போது அந்த குழந்தை மகிழ்ச்சியடைந்து சிரிக்கிறது. அதுபோலவே எப்போதும் கிருஷ்ணரின் சிந்தனையில் ஆழ்ந்திருந்ததால் கிருஷ்ணர் எங்கே என்றெண்ணி சில சமயங்களில் பிரஹ்லாத மகாராஜா பகவானின் பிரிவை உணர்ந்தார். இது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. சூன்யாயுதம் ஜகத் சர்வம் கோவிந்த விரகேனமே. உயர்ந்த பக்தரொருவர் பகவான் கிருஷ்ணர் கண்ணுக்கு புலப்படவில்லை என்பதை உணர்ந்து பிரிவு தாழாமல் அழுகிறார். சில சமயங்களில் தன்னை கவனித்து கொள்ள பகவான் கிருஷ்ணர் திரும்பி வந்துவிட்டதைக் கண்டு சிரிக்கிறார். இது ஒரு குழந்தையின் அழுகையையும் சிரிப்பையும் போல ஆகும். இந்த அறிகுறிகள் பாவ என்று அழைக்கப்படுகின்றன. பக்தி ரசாமிர்த சிந்து என்ற நூலில் ஒரு பக்தனின் பல்வேறு பரவச நிலைகள் பாவங்கள் எல்லாம் முழுமையாக விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த பாவங்கள் பக்குவமடைந்த ஒரு பக்தரின் செயல்களில் தென்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 4 இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதம் 39 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.